ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீத் லெட்ஜர் அவர்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ மைக்கேலா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டாரு அவரோட ஒய்ஃபை, அண்ட் அவரோட குழந்தை அவங்களோட குழந்தை வந்து மெட்டில்டா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, அதாவது மைக்கேலா வில்லியம்ஸ்டே தான் வளர்றாங்க. ஸோ இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீத் லெட்ஜரோட வாழ்க்கையில் மேஜர் ஒரு டேர்னிங் பாயிண்டே வரப்போகுது. ஸோ அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஜோக்கரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்க போகுதுன்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யார் தான் பார்ட் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்களோ அதை பார்த்துட்டு இதை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ முதல்ல ஹீத் லெட்ஜர் அவர்கள் வாழ்க்கைக்கு வரும்போது, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் தான் இருக்கார் இப்போ. ஸோ இப்போ அவர் வந்து இவர் லோன்லியாக இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு பட வாய்ப்பு வந்து வருது. ஸோ பட வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறதோட, ஸோ பேட்மேன் அப்படின்ற ஒரு சீரீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேட்மேன் சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது 1989 ஏற்கனவே பேட்மேன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்துருது. ஸோ அந்த பேட்மேன் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹிட் ஆச்சு. ஏன் ஹிட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு படத்தோட ஜோக்கர் ரோலுக்காக தான் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அந்த ஜோக்கர் ரோலை பெர்ஃபார்ம் பண்ணவர் ஜாக் நிக்கலஸ் அப்படின்றவர். ஸோ அந்த படத்தை வந்து ஹிட் ஆனோடனே அதிகமாக வந்து இப்போ 1989 அந்த படம் ஹிட் ஆனோடனே 1992 வந்து பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்தது, 1995 பேட்மேன் ஃபார் எவர் அப்படின்ற ஒரு படம் வந்தது. ஸோ இந்த சீரீஸ் இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறமா இந்த ரெண்டு மூணு படம் வந்தது பேட்மேன்டே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை, அண்ட் ஜோக்கரில் நடித்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாததுனால, ஸோ அதிகபட்சத்தில் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வார்னர் ப்ரோஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த வார்னர் ப்ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வார்னர் ப்ரோஸ் வந்து ஸோ இந்த படத்தை இந்த பேட்மேன் அப்படின்ற ஒரு சீரீஸை வந்து ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஸோ கிறிஸ்டோஃபர் நோடன் அப்படின்ற ஒரு டேரக்டர் கையில் வந்து இந்த படத்தை, அதாவது பேட்மேன் சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து இந்த படத்தை திருப்பியும் வந்து எழ வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ கிறிஸ்டோஃபர் நோடனும் வந்து பார்த்திங்கன்னா சரி நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்மேனை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2005 வந்து பேட்மேன் பிகின்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டப்படுது. ஸோ உங்களுக்கே தெரியும் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்றவர் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் எடுக்கிறதுல ஒரு மகா ஒரு வித்வான் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்மேன் பிகின்ஸ் அப்படின்றது ஹிட் ஆனோடனே இதுக்கப்புறம் டார்க் நைட் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக வராரு. ஸோ இப்போ இந்த கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்றவர் என்ன யோசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் பேட்மேன் பிகின்ஸில் யூஸ் பண்ண அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த படத்தில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து ஃப்ரெஷ் ஃபேஸஸாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ ப்ரொடியூசரும் வந்து பார்த்திங்கன்னா வார்னர் பிரதர்ஸ் வந்து ஓகேன்றது சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து அவர் கண்டக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆடிஷன் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ ஃபிலிம் ஆடிஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஃபிலிம் ஆடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆக்டர்ஸ் வந்து வராங்க. ஸோ வெல் நோன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. அப்போ ஹாலிவுட் ஃபீல்டில் நிறைய பேர் பெரியாளாக இருந்தாங்கள, ஸோ அவங்க தான் வந்து வராங்க. ஹீத் லெட்ஜர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்மேன் படத்துக்கான ஒரு கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னைத்தானே ஆடிஷனுக்கு போயிட்டு நடிச்சுட்டு அவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அடுத்த ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஹீத் லெஜர் அவர்களுக்கு கால் வருது. ஸோ கால் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த படத்தோட ஒரு மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க ஆடிஷனில் அப்படின்றத சொன்னோடனே ஹீத் லெஜருக்கு ஒரே சந்தோஷம். ஸோ இப்போ சந்தோஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிம் ஆக போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவர் ஆடிஷன் போகும்போது என்ன நினச்சிட்டு போனார்னா, பேட்மேன் கேரக்டர் தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வேணும், நம்ம வந்து செம்மையாக பேட்மேன் கேரக்டர் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவர் ஆடிஷன் நினச்சி போனது. பட் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா த ஜோக்கர். ஸோ அந்த ஜோக்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத அந்த மேனேஜர் சொன்னோடனே, ஏன் சார் நான் வந்து பேட்மேனுக்காக தானே ஆடிஷனுக்கு வந்தேன் அப்படின்றத ஹீத் லெட்ஜர் வந்து வாக்குவாதத்தில் சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நான் டிசைட் பண்ணுறது இல்லை சார், டேரக்டர் வந்து ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாரு, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் அப்படின்ற ரோலை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஸோ ஹீத் லெட்ஜர் அவர்கள் சரி ஓகே இதுவாது கிடச்சிது அப்படின்றத அந்த ஒரு தாட்டுக்கு ஏற்றுக்கிட்டு, பட் ஆனால் வெளி உலகத்தில் அதாவது சுற்றி இருக்கிற அவுட் சைட் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஏற்றுக்கல, பிகாஸ் அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடிஷனுக்கு வந்தாங்க. பட் ஆனால் கிறிஸ்டோஃபர் நோலன் அவர்கள் யாரையுமே சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகரை வந்து சூஸ் பண்ணி இந்த ஒரு ரோலுக்கு வந்து, அதுவும் ஜோக்கர் அப்படின்ற ஒரு ரோல் எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ 1989 ஜாக் நிக்கலஸ் வந்து நடித்தது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக ஒரு சைக்கோபாத் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பார், அண்ட் மேட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு எப்படி இந்த ஒரு சின்ன வயசு ஒரு 27 பையனை எப்படி போடுவீங்க அப்படின்றது தான் உலகத்தோட கேள்வியே. இந்த கிறிஸ்டோஃபர் நோலன் அதுக்கு பதில் பிரஸ் மீட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த பையன் தான் செட் ஆகிறான் அப்படின்றது எனக்கு வந்து தென்பட்டுருச்சு, நான் வந்து போட்டேன் இவர் தான் வந்து நடிக்க போகிறாரு ஜோக்கரா அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கால் ஷீட் எல்லாமே சைன் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே தான் வந்து ஆட்டமே ஆரம்பிக்குது. 2007 வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவரே வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு மோட்டலில் போயிட்டு ஒரு பாப்புலர் மோட்டலில் போயிட்டு தங்கிடுறாரு. தனியாக வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கிடுறாரு. ரூம் எடுத்து தங்குறதும் இல்லாமல் கிட்டத்தட்ட 43 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 43 டேஸ் லோன்லியாகவே வந்து அந்த ஒரு ரூமில் மட்டுமே இருந்திருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஹீத் லெஜர் அவர்கள் அந்த 43 டேஸ் எதுக்காக இந்த மாரி ரூமில் லோன்லியாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு தான். ஸோ ஒரு சைக்கோபாத்து, ஒரு மேட்னஸ் லெவல் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணணும், அண்டு சில சைக்கோத்தனமான வேலையும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ளே கம்ப்ளீட்டாக இறங்கணும் அப்படின்றத ஹீத் லெஜர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அவரோட கம்ப்ளீட் டெடிக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 43 டேஸ் தனியாக இருந்து அந்த கேரக்டருக்குள்ளே அவர் மேர்ச் பண்ணிக்க அவர் ட்ரை பண்ணார். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 43 டேஸும் இந்த கேரக்டருக்கு இந்தந்த விஷயங்கள் தேவை அப்படின்றத வந்து அவரோட டைரியில் மார்க் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் 43 டேஸ் லோன்லியாக இருக்க இருக்க அவரோட ஸ்லீப் சைக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறைச்சிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் மட்டும்தான் ஒரு நாளைக்கு தூங்குறது அப்படின்றத வச்சுக்கிட்டு அவர் ரொம்பவே வந்து இந்த ஒரு கேரக்டருக்குள்ளே போகணும் அப்படின்றத முடிவு பண்ணார். அதே மாதிரி போகவும் செஞ்சிட்டாரு. ஆஃப்டர் 43rd டே ஸோ இதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு வந்து கூப்பிடுறாங்க. ஷூட்டிங்க்கு வரும்போது தான் தெரியுது எல்லாருமே அவரை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்காரு அப்படின்றது வந்து பார்த்தாலே தெரியுது. பிகாஸ் அவர் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட நடை உடை அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். பட் உலக எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு செட்டில் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த கூட நடித்த ஆர்டிஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து நார்மல் ஆஃப் கேமராவில் வந்து நல்லா தான் பேசுவார், நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த கேமரா ஆன் அண்ட் ரோலிங் ஆன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே அப்படியே போயிடுவார் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த ஜோக்கர் கேரக்டருக்குள்ளே அவர் போனவுடனே யார்கிட்டையுமே இந்த ஆஃப் கேமராவில் கூட ரொம்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. அந்த கேமரா ஆன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒரு இதுக்குள்ளே போகிறது அப்படின்றது வேறு மாதிரி விஷயம். உதாரணத்துக்கு டார்க் நைட்டோட படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். சோ டார்க் நைட்ல சில மேஜரான சீன்ஸ் தான் இருக்கு. சோ ஒரு பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு இந்த பேட்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டு கத்தி வந்து உச்சின்ல வைப்பாரு. சோ அந்த மாதிரி சீன் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த டயலாக்ஸ் பிளேசிங் தான். அண்ட் அந்த ஹீரோயின் அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்களே தனியா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சோ நான் வந்து திடீர்னு கண்ணை மூடுவேன் இவரு சின்ன கத்தி வச்சோன்னே அந்த கண்ணை மூடுறது எல்லாமே வந்து நான் ஆக்ஷன் சொன்னதுக்காக மூடல, அவரோட அந்த இன்டென்சிட்டி அண்ட் அக்ரவேஷனை பார்த்து நான் வந்து ரொம்பவே பயந்துட்டேன், அதனால தான் நான் கண்ண மூடினேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவரோட டெடிக்கேஷன் இதில் தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஷாட் வந்து என்னென்னா அந்த படத்துலேயே டார்க் நைட்டில் ஸோ ஒரு ஜெயில் சீன் வந்து வரும். ஸோ ஜெயில் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போலீஸ் ஹையர் அஃபீஷியல் போலீஸ் வந்து சொல்லுவாங்க, ஸோ நான் வந்து இந்த ஜோக்கரை வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்றத வந்து கெத்தாக சொல்லுவாங்க. பட் ஆனால் ஜோக்கரை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஜெயில் சீனில் ஒரு ஃபோக்கஸ் வைப்பாங்க. ஃபோக்கஸ் வச்சு ஜோக்கர் வந்து இப்படி ஒரு கை தட்டுவார். ஸோ அந்த மேட்னஸ் லெவல் அப்படின்றது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த சீன் தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் டேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து யோசிச்சு வைக்கல. பட் ஆனால் இவர் வந்து ஸ்பாட்டில் பண்ணது எல்லாருமே வந்து யோசிச்சிட்டாங்களாம் அந்த ஒரு சீனை வந்து இந்த சீனை இந்த கிளாப் தட்டர் சீனை டேரக்டர் கட் பண்ண சொல்லுவாருன்னு. பட் ஆனால் அந்த சீனை கண்டினியூஸாக ரோல் பண்ண சொன்னார். ஏன்னா அந்தளவுக்கு அந்த சீன் வந்து வேறு மாதிரி சமையாக வந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். அங்கே பார்த்தவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரமிச்சு அண்ட் ரொம்பவே பயமாகவும் இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் நைட்டில் வந்து இந்த ஒரு சீன் வந்து ஹாஸ்பிட்டல் சீன் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து பேசிட்டு வருவார். அந்த பேசிட்டு வரும் போது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கும்ல பின்னாடி. ஸோ அந்த வெடிக்கிறது எல்லாமே அந்த வெடிக்கும் போது அந்த ஒரு நடை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த ஆட்டிடியூட் அப்படின்றது கில்லிங் ஆட்டிடியூடாக இருக்கும். ஸோ அந்த ஆட்டிடியூட் எல்லாமே செம்ம வைரலாக அந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே எப்படி வாழணும் அப்படின்றத வந்து அவர் கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ரேமில் அப்படியே முடிவு பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே இந்த மனுஷனாக தான் நான் இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் அப்படியே தெள்ள தெளிவாக காமிச்சிருப்பார். அண்ட் அந்த ஜோக்கரோட சைன் வந்து என்னென்னா மேபி இவரோட டெடிக்கேஷன் லெவல் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். சோ அந்த ரெண்டு மார்க் இருக்கும்ல சின்ன வாய் வந்து வெட்டின மாதிரி அந்த மார்க் வந்து அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா அது டாக்டர்ஸோட ஐடியா கிடையாது. அந்த மார்க் வந்து அவரே தான் போட்டுட்டது. ஏன் போட்டுட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்காட்லாண்டில் வந்து திருடர்கள் இருக்காங்களாம். ஸோ தீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி ஸ்காட்லாண்ட்லேயும் தீவ்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற தீவ்ஸ் எல்லாமே ஒரு வீட்டுக்கு போய் திருடும் போது அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் திருடணும் அப்படின்ற ஒரு கெத்து காமிக்கிறதுக்காக அங்கே அந்த வீட்டில் வசிக்கிற இருக்காங்கல்ல அந்த சின்ன வந்து கத்தியை போட்டு அவங்க வாயை கீறிட்டு போவாங்களாம். ஸோ அந்த ஒரு
கான்செப்ட் அப்படியே இவரும் எடுத்துக்கிட்டு அதனால இவரும் வந்து அந்த மார்க்கை போட்டுக்கிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனாக பயங்கரமாக நடித்த உடனே இவருக்கு நினச்சது கிறிஸ்டோஃபர்னோடனே நினச்சது வந்து என்னென்னா இவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆஸ்கார் அவர் கிடைச்சிரும் அப்படின்றது தான். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைச்சவும் கிடச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிட்டாரு. ஏன் இறந்து போயிட்டாரு அப்படின்றத போஸ்ட்மார்ட்டமில் பார்க்கும்போது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த ஒரு கேரக்டருக்குள்ளே கம்ப்ளீட்டாக முழுகிட்டார்ல. ஸோ இதனால் இவருக்கு அடுத்த வந்த படத்தில் கூட இவர் பெருசாக இன்வால்வ் ஆகி நடிக்க முடியல. அண்ட் மோர் ஓவர் இவருக்கு வந்து தூக்கமும் வரமாட்டேங்குது. 3-4 hours அதேமாரி தான் தூங்கி தூங்கி பழகிட்டாரா, அதனால் தூக்கமும் வரமாட்டேங்குதுன்றக்காக ஸோ சைக்காலஜிஸ்ட்டை தான் போய் கன்சல்ட் பண்ணி ஆன்டி டிப்ரெஷன் பில்ஸு அப்புறம் ஸ்லீப்பிங் பில்ஸை தான் எடுத்து இவரே போட்டுட்டு. பட் ஆனாலும் இவரால் வந்து அந்த ஒரு கேரக்டர்லேருந்து வெளில வர முடியல அப்படின்றது ரொம்பவே ஃபீல் பண்ணார். அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு தூங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நிறையா எடுத்துக்கிட்டு தூங்கினதுனால இறந்து போயிட்டாரு அப்படின்றத போஸ்ட்மார்ட்டம் வந்து சொல்லுது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆஸ்கர் வந்து வின் பண்ணிட்டாரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா February 22, 2009 அப்போ இவருக்கு வந்து ஆஸ்கர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு ஆஸ்கரை அவங்களோட அம்மா அப்பா அண்டு அவங்களோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இறந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடந்த ஒரு விஷயம். அண்ட் மோர் ஓவர் அவர் கடைசியாக எழுதி வச்ச விஷயம் அந்த டைரியில் நான் சொன்னால அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சிருந்தார், என்னென்ன மாதிரி ஜோக்கருக்கு ரோல்ஸ் வந்து தேவைப்படும் அண்ட் என்னென்ன மாதிரி அவன் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றதான் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னால அந்த டைரியில் மூவி எண்ட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா பாய் பாய் அப்படின்றத வந்து ஹார்ட்ஃபுல்லாக வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக எழுதிட்டு போயிருக்காரு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அந்த பாய் பாய்க்கு அர்த்தம் அந்த கேரக்டருக்கு பாய் பாயா இல்லை நான் அந்த உலகத்துக்கே பாய் பாய் சொல்கிறேன் அப்படின்றதான் அப்படின்றது தெரியல, நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எப்படி வேணாலும். அண்டு இந்த ஒரு 29 வயசில் அவர் இறந்து போனாலும் அவரோட புகழ் வந்து அந்த ஒரு லெஜண்ட் அந்த ஒரு ஜோக்கர் அப்படின்ற ஒரு ரோல் என்றைக்குமே வந்து மறையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து ப்ரீவியஸாக அந்த ஜாக் நிக்கோல்சனும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வந்து இவரை பாராட்டினாங்க அப்படின்றதே சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இவரோட ஒர்த்தை வந்து இவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஒரு 27 வயசு பையனாலையும் இந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் கொடுத்து ஒரு வேலையை பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் இந்த டெடிக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் எல்லாத்துலேயுமே வேணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இதை வந்து ஒரு லைஃப் மெசேஜாக நீங்கள் வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோன்ற நம்புறேன். இந்த ஜோக்கராக மாறின கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்ற நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் நம்ம சேனலை யார் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்களோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிட்டு பகல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீக்லி 3 வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன் ஆன் டு தி நெக்ஸ்ட் வீடியோ.